அன்பு சொந்தங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் சொல்ல போகிற ஒரு சில பொருட்கள் அல்லது விஷயங்களை நீங்கள் பார்க்க நேர்ந்துச்சுன்னா நீங்கள் நினச்ச காரியம் சீக்கிரமே நடக்கப் போகுது அதிர்ஷ்டம் வரப்போகுது என்ற அர்த்தம் அது என்னென்ன பொருட்கள் என்ன விஷயம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் இதில் சொல்ல வந்த விஷயம் உங்களுக்கு தெளிவாக தெரியும் நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாழ்க்கையில் எல்லாருக்குமே அதிர்ஷ்டத்தோடு வாழணும் அப்படிங்கிற ஆசை இல்லாமல் இருக்காது பண விஷயத்தில் மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் நமக்கு ஏதாவது ஒரு தவறாக நடந்துச்சுன்னா எனக்கு தான் அப்போவே தெரியுமே எனக்கு அதிர்ஷ்டமெல்லாம் கிடையாது அதிர்ஷ்டம் இருந்தால் அது அப்போவே கிடச்சிருக்குமே அப்படின்னு நாம் பல தடவை இதை சொல்லியிருப்போம் ஆனால் வாழ்க்கையில் ஒரு அது நமக்கு அதிர்ஷ்டம் கண்டிப்பாக வரும் அப்படி வரும் சமயத்தில் நாம் அதை சரியாக புரிஞ்சுக்கணும் அதை சரியாக பயன்படுத்தி நடந்துக்கிறவங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுவாங்க அந்த அதிர்ஷ்டம் வரப்போகிறதுக்கு முன்னாடியே அது ஒரு சில அறிகுறிகளை காட்டும் அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தினா நாம் விரும்பும் உயரத்தை அடைய முடியும் அந்த அறிகுறிகள் நீங்கள் எதர்ச்சியாக பார்க்கும் ஒரு சில செயல்களாக இருக்கலாம் இந்த வீடியோவில் எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரப்போவதை உணர்த்தும் அப்படிங்கிறத பார்ப்போம் முதலாவதாக உள்ள அறிகுறி என்னென்னு பார்ப்போம் இறுதி ஊர்வலம் இந்து மத நம்பிக்கையின்படி பிணத்தை பார்ப்பதோ அல்லது இறுதி ஊர்வலத்தை பார்ப்பதோ அதிர்ஷ்டத்தின் அறிகுறி என்று சொல்லலாம் நாம் ஒரு முக்கியமான காரியத்துக்கு போகும் பொழுது பிண ஊர்வலம் எடுத்த மாதிரி வந்துச்சுன்னா நாம் போகிற வேலை சீக்கிரமே நல்லபடியாக முடியும் அப்படின்னு நம்பிக்கையோடு நம்ம இருக்கலாம் அந்த இறுதி ஊர்வலத்தை நம்ம பார்க்கும் பொழுது கடவுளை நம்ம வணங்கிக்கணும் நம்ம போகிற காரியம் சீக்கிரமே நடக்கணும் அப்படின்னு நம்ம கடவுளை வணங்கிக்கணும் ரெண்டாவதாக புதிதாக பிறந்த கன்றுக்குட்டி தன்னோட தாக்கிட்ட பால் குடிக்கிற மாதிரி நம்ம பார்க்கும் பொழுது இது அருமையான சகுனம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி பார்க்கும் பொழுது நாம் நினைத்து போகும் காரியம் வெற்றியாகும் இந்த சூழ்நிலையில் மாட்டை தொடுறதுக்கு நாம் முயற்சிக்க வேணாம் தூரத்தில் நின்று பார்த்துட்டு நம்ம போகிறது தான் நல்லா தொட்டு கும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கன்று குட்டிக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இந்த பால் குடிக்கும் கன்றையும் தாயும் பார்க்கும் பொழுது மிகவும் நல்ல சகுனமாக நம்ம கட்டாயம் எடுத்துக்கலாம் மூன்றாவதா சீன கலாச்சாரத்தில் ஆமை மிக முக்கியமான இடம் வகிக்குது ஆமை நீண்ட ஆயுளை குறிக்கக்கூடியது அதோட இந்த ஆமை அதிர்ஷ்டத்தையும் குறிக்கக்கூடியது அதனால் ஏதாவது ஒரு வேலை விஷயமாக நாம் வெளியில் போகும் பொழுது நாம் ஆமையை பார்த்தா அந்த காரியம் சீக்கிரமே நடக்கும் என்பதையும் அதிர்ஷ்டம் நமக்கு வரப்போகுது அப்படிங்கிறதையும் இது குறிக்கும் நான்காவதா சாஸ்திரங்களின்படி குதிரை லாடம் என்பது நேர்மறை சக்திகளை அதிகரிக்கும் சின்னமாக கருதப்படுது அது நம்ம வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகளை விரட்டக்கூடியதாக இருக்கும் அதனால வீட்டோட கதவுல குதிரை லாடம் ஒன்று நம்ம தொங்க விடுவது நம்மளோட வாழ்க்கையில அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் என்று இந்து மதத்தில் நம்பப்படுது எதர்ச்சியாக குதிரை லாடத்தை நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு அதிர்ஷ்டம் வரப்போவதை காட்டும் அறிகுறியா நம்ம அதை எடுத்துக்கலாம் ஐந்தாவதா உங்கள் வீட்டில் குருவி கூடு கட்டினால் அது உங்கள் இல்லத்தில் விரைவில் அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் என்று கூறப்படுது குருவி பறந்து போன பிறகும் கூட அந்த குருவி கூட்டை நம்ம அழிக்கக்கூடாது வீட்டில் குருவி கூடு கட்டுறது நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் அதிர்ஷ்டம் வரப்போவதை உணர்த்தும் அறிகுறி தான் இது ஆறாவதா பல வகையான கலாச்சாரங்களில் ஏழு என்பது ஒரு புனிதமான எண்ணாக இருக்குது உங்களை நோக்கி ஏழு என்ற எண் தொடர்ந்து வரும்பொழுது அதாவது எண்ணிக்கையில் அல்லது வர வேண்டிய பணம் பாக்கி இருக்கிறது இந்த மாதிரி ஏதாவது எதற்காக வந்துச்சுன்னா உங்களை நோக்கி அதிர்ஷ்டம் வரப்போகுது என்று அர்த்தம் ஏழாவது அறிகுறி என்னங்கிறத பார்ப்போம் வேலை விஷயமா அல்லது ஏதாவது ஒரு முக்கியமான காரியத்துக்கு நம்ம போகும் பொழுது யானை எது தப்புல வந்துச்சுன்னா நமக்கு அந்த பயணம் வெற்றிகரமாக அமையும் என்று நம்பலாம் யானை முழுவத கடவுளான விநாயகரின் அம்சம் அப்படிங்கறதுனால நமக்கு அதிர்ஷ்டம் ஏற்பட போகுத அது முன்கூட்டியே தெரியப்படுத்துது அப்படின்னு நம்ம நம்பலாம் எட்டாவதா உங்களோட வீட்டை சுற்றி அடிக்கடி பறவைகள் வந்து பறந்துட்டே இருந்துச்சுன்னா அதுவும் அதிர்ஷ்டத்தின் அறிகுறி தான் வீட்டில் பறவைகள் கூடு கட்டுறது அந்த தூக்கணம் குருவி சிட்டுக்குருவி இந்த மாதிரி குருவிகள் வீடு கட்டுறது நம்ம அதிர்ஷ்டத்தை நமக்கு வரப்போகுதை உணர்த்தக்கூடிய ஒரு அறிகுறி அது மாதிரி பறவைகள் நம்மளோட வீட்டில் கூடு கட்டும் பொழுது அந்த கூட்டை நம்ம பிரிச்சிடக்கூடாது அந்த மாதிரி நம்ம பிரிச்சிட்டோம்னா அதிர்ஷ்டமாக வர வேண்டிய விஷயம் கூட துரதிர்ஷ்டமாக மாறி வந்து சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் பறவைகள் கூடு கட்டினா அதை நம்ம அப்படியே விட்டுருணும் அது நமக்கு அதிர்ஷ்டத்தை தான் கொடுக்கும் ஒன்பதாவதா என்றைக்காவது வரும் வானவில் அதிர்ஷ்டத்தின் அறிகுறி தான் திடீர்னு வானவில்ல ஒரே ஒரு நட்சத்திரம் மட்டும் பிரகாசமாக மின்னுவது போல தெரிகிறதும் வானவில் கண்ணுக்கு தெரிகிறதும் அதிர்ஷ்டத்தை நமக்கு குறிப்பால் உணர்த்துகிற விஷயந்தான் வானவில் எங்கு முடியுதோ அந்த இடத்துல தங்க புதையல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மையோ பொய்யோ தெரியாது ஆனால் வானவில்லை பார்ப்பது ஒரு அதிர்ஷ்டத்தை உண்டாக்கக்கூடியது அப்படின்னு நாம நம்பலாம் பத்தாவதா வீட்டில் இருக்கும் திஷ்டிகள் நீங்கிறதுக்கும் தீய சக்திகளை ஓட செய்யும் ஆற்றல் நான்கு இதழ் கொண்ட புல் வகைக்கு உண்டு ஒரே புல்லில் நான்கு இதழ்கள் இருந்துச்சுன்னா அது மிகவும் புனிதம் வாய்ந்ததாக கருதப்படுது இந்த புல்லை எடுத்து பூஜை ரூமில் நம்ம வச்சோம்னா நமக்கு அதிர்ஷ்டம் விரைவில் வரும் அப்படின்னு நம்பப்படுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நமக்கு அதிர்ஷ்டம் வரப்போவதை உணர்த்தும் பத்து அறிகுறிகள் பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது பயனுள்ள வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்